உனக்கு என்ன பயம்? இணையத்துல ஒட்டுமொத்த திமுகக்காரன் நாம் தமிழ் கட்சினா அப்படியே எரியிறான். நாம் தமிழ் கட்சியா? நாம் தமிழ் கட்சி விடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு. நாம் தமிழ் கட்சி அதிகார அடுக்கல அமரல. நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கொண்டு இல்ல. நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் மன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கு. மக்கள் மன்றத்துல நாம் தமிழ் கட்சி 30% பேர் ஓட்டு போட்டிருக்கான். ஆனா சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல ஒருத்த கூட இல்ல. இவன் சொல்றதுபடி நாம் தமிழ் கட்சிக்கு அதிகாரம் இல்ல, பெரிய பணபலம் இல்ல, பொருளாதார பணம் இல்ல, ஊடக வெளிச்சம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனாலும் நீ வழக்கு போடுவே, குண்டாசு போடுவே, என்ன வேணா பண்ணுவேன்னு தெரிஞ்சாலும் நாங்க திமிரோடு நிக்கிறோம். திமிரோடு நாங்க எழுத்து வைக்கிறோம். நீ அதிகாரம் இருக்கு மத்தியில் அப்படி இருக்கோம், மாநிலத்தில் அப்படி இருக்கோம், நீங்க மத்தியில் செல்வாக்கு இருக்கு, எங்களுக்கு அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குங்கிற, ஆனாலும் புலம்பி தள்ளுற. அதிகாரம் அற்ற போதும் கூட நாங்கள் புலிகள் திமிரோடு நிக்கிறோம். அதிகாரம் இருந்தும் நீ உடம்பி தவிக்கிற. ஏன்? எங்கள் கோட்பாடு உன்னதமானது. நாங்கள் சாமரசம் மட்டும் சண்டை போடுவோம். இந்த சண்டைக்கு பேரு நீ என்ன வேணா வச்சுக்க, வன்முறை, இனத்துவேஷம், இன ஒதுக்கல், என்ன வேணா வச்சுக்க, நாங்கள் சண்டை போடுவோம். தமிழ்நாட்டில் திமுகவின் முகத்தை அம்பலப்படுத்துவோம். இந்த குடும்பம் என்னன்னா, பீஸ்ட் படம் பார்க்க போற இன்பநிதி உதயநிதி ஸ்டாலினோட மகன், பீஸ்ட் படம் பார்க்க போறப்ப இதே தமிழ்நாடு அரசின் காவல்துறை பாதுகாப்பு போய் நிற்குது, பத்திரமா பாட்டு வர்றாரு. இந்த கொடுமை தமிழ்நாட்டில் அரங்கறி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் மக்களுக்கு உண்மையாக இருக்காது. அப்ப இந்த ஆட்சி முழுக்க முழுக்க கருணாநிதி குடும்பத்துக்கான ஆட்சியாக இருக்கிறதே ஒழிய தமிழ் மக்களுக்கான ஆட்சியாக இல்லை என்பதான் இதார்த்தம். நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னதோ அதான் இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்த காரணியாக நாம் தமிழர் கட்சி மாறி போய்விட்டது. ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆண்டுகளா வந்தாரு? ஆனா அவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பா சொன்னாரா இல்லையா, நான் பச்சை தமிழ் ஆயிட்டேன்னு? ஏன் சொன்னாரு? தமிழன் சொன்னாதான் தமிழ்நாட்டில் பிழைப்பை ஓட்ட முடியும். ராகுல் காந்தி அவரு, நானும் தமிழராயிட்டேன், நானும் தமிழன் தான். கடைசியா இந்த திராவிட கூட்டம் இறந்து போன பெரியாரை தோண்டி எடுத்து அவரை உட்கார வச்சு, இவர் பாருங்க, இவரும் தமிழர் தான், இவர் தமிழர் இல்லை, எவருமே தமிழர் இல்லை. அப்ப என்ன திராவிடர் திராவிடன் பேசினேன், ஆனா கடைசி எங்க வந்து நிக்குது? தமிழ் தமிழர் என்று பேசாவிட்டால் தமிழ்நாட்டின் அரசியல் இல்லைங்கிறதே உருவாகி விட்டது. நாங்கள் தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான ஒரு கோட்பாடு என்று பேசிய போது திமுக கிண்டல் அடித்தது, திராவிட கூட்டம் கிண்டல் அடித்தது. கடைசியா முரசொலி இவர் வந்து சாதாரண முதலமைச்சர் கிடையாது, தமிழ் தேசிய முதலமைச்சர், தமிழிய முதலமைச்சர். ஏன் நாங்க பேச வைக்கிறோம்? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை, பெரிய மாறுபாடு இல்லை. அதிமுக வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அவிழ்த்து போட்டு நிர்வாணம் பண்ணிக்குது. திமுக கொஞ்சம் எல்லா தலையை வச்சுட்டு மறைச்சிட்டு இருக்கு, அவ்வளவு வித்தியாசம். இங்க பேசுவாங்க பாசிஸ்ட், பாஜக ஒழிக, பாஜக ஏற்க முடியாது. இங்க அங்க போனா, டெல்லிக்கு போனா, பாஜக எங்களுக்கு எதிரி இல்லை, ஸ்வீட் எனிமீஸ், இனிமையான எதிரிகள். யார் சொல்ற? டியர் பேர்டு. இங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் செங்கல்ல தூக்கிவிட்டு தமிழ்நாடு முழுக்க போய் தமிழ்நாட்டை மோடி வஞ்சித்து விட்டார். இங்க டெல்லிக்கு போனா ஐயா டிஆர் பேர்டு, 12 மருத்துவர்களுடைய வெள்ளி தட்டு வச்சு மோடி கொடுத்திருக்காரு. யாரு? டிஆர் பேர்டு. இங்க அமித்ஷா எங்களுக்கு உரிய நேரத்தை தராமல் அழையப்பட்டு விட்டார். இங்க பேசுறது, அங்க போனா அமித்ஷாவோட பணிச்சுமை படிநிறம் தெரியும், ரொம்ப வேலை கஷ்டம் தாங்கிறது. அப்ப என்ன, இங்க அண்ணாமலையோட சண்டை போறது போல காமிப்பது, அங்க அமித்ஷாவோட இணக்கமான உறவு. இதுதான் திமுக. இந்த மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழையும் காட்டுகிற நுட்பம் தான் திமுக. இவன் ஒருபோதும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்க மாட்டான், இது சத்தியம். பாஜக எதிர்க்க மாட்டான், எதிர்ப்பது போல காட்டுவான், எதிர்த்து பேசுவான், ஆதரிச்சு வேலை செஞ்சிருவான். இதுதான் திமுக.